இந்த ஊருக்கு பேர் என்ன? 46 ரிஷிகளோட இருந்து பாரதி கட்டி லங்கையில போய் ராவணனை சம்ஹாரம் பண்ணி சீதையை கூட்டிட்டு வந்தடணும். சேதம் திருஷ்டா சந்திரசியா பிரம்மகத்தியா விபவது. உங்கள் பாட்டையா, உங்கள் தாத்தா, நீங்கள், உங்கள் குழந்தை நாலு தலைமுறையில் பண்ண பாவம் பார்த்தாலே போதும். இந்த சேதுவை கண்ணால் கண்டால் போதுமே ஜனகம் என்ன இவர சித்தியாமனு ராமனே சீதைக்கு உபதேசம் பண்ண இடம் தடம். நிர்பாஜன ஜெகநாதா, சேதுபந்த பராயணா, தேவதேவ ஜெகநாதா, கோத்திரவர்த்தி கரப்பிரபு அப்படின்னு சேத்திரம் அது. இதுதான் ஆதிசேது. கயாயாம் ஏகடு சந்து வாரணசியாந்திர சகா பிரியாகே சப்துல சந்து ஸ்ரீ சேது கிராச மாத்திரா காசி பிரியா ஹரித்வார் பத்ரிநாத்தில் 10 லட்சம் பேருக்கு போட்ட அலம்பராத்து. இந்த சேதுவில் ஒரு ஆத்மாவுக்கு கொடுத்தா 10 லட்சம் பேருக்கு கொடுத்ததாக சுந்தரகாண்டத்தில் வால்மீகி சொல்லப்பட்ட பாடல் பாட்டு இடந்த காசி எங்கே இருக்குது, சேது எங்கே இருக்குது, இதை பற்றி சுந்தரகாண்டத்தில் வால்மீகி காசியில் சொல்லியிருக்கார். இந்த சேதுவை கண்ணால் கண்டால் போதுமே ஜனகம் பண்ணு இகபர சித்தியாமின்னு சொல்லியிருக்கு. இதுதான் ஸ்தலபுராணந்த ஊர். நிர்பாஜன ஜெகநாதா, சேதுபந்து பராயணா, தேவதேவ ஜெகநாதா, கோத்தர விருத்தி கரப்பிரபு அப்படிங்கிட்டு இங்கே இருந்து தான் வந்து இலங்கைக்கு போனோம். ஆமாம், அங்கே போய் ராவணன் சங்கரம் பண்ணி சீதையை கூட்டு வந்த இடமும் இந்த இடம் தான். திருப்பலனில் எல்லாம் இருக்குது சொல்லுவாங்க, கோயிலில் திருப்பலன் ராமேஸ்வரத்தை காட்டுக்கு சிறப்பு வந்து. ஆமாம்,